எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து இங்க சேகர் என்னை அழைக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. நான் அவர் பேசுனப்ப ஏன்னா எத்தனை தடவை என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிறேன், கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன், கூப்பிட்ற ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு ஒரு ஒம்பளுத்தாரு. கூப்பிட்ட ஆளுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் போனேண்ணா, இவர் கூப்பிடாத ஆளுக்கெல்லாம் போகிறேன், கூப்பிட்ட ஆளுக்கு வர மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். இன்னைக்கு வந்து பார்க்குறேன், இது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கு பாருங்க, என்ன அழகா. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் 200 பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாருன்னா அந்த கட்சிக்குள்ளே அந்த எந்த அளவுக்கு உள்ள ஈடுபாடோடு இருக்காரு, எப்படி உழைக்கிறாருங்கிறத நான் இந்து அறநூற்றி அமைச்சர் எவ்வளோ பாடுபடுறாருங்கிறத நான் எனக்குள்ளே வந்து பார்த்துருக்கேன், ஏற்கனவே பார்ப்பேன். நான் ஐயாவுடைய கலைஞர் ஐயா வெற்றெடுத்த அந்த தவப்புதல்வன் அருமை அண்ணன் தளபதி தமிழக மாந்தவங்க முதலமைச்சர் ஆனால் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வந்து இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒருவர். அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் அவளுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா அந்த அம்மா இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகம் தெரியுது, பேர் மறந்து போச்சு. அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, மகன் கேட்டாராம், அம்மா எப்பயுமே 23 வயசாக அவருக்கு, என்ன உன் கண்ட்ரோல்லே என்னை வச்சுருக்கியம்மா நியாயமானு கேட்டாராம். அது இல்லைப்பா, நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரியாராகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க, அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு. இந்த கரும அந்த மூளை மறந்து போச்சு, மேலே வந்தவொடனே உங்கள் பேரை என்னன்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன். இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போல் இருக்குன்னு எனக்கு லேசாக குடலை புரட்டிடுச்சு. அப்போ கூட பாருங்க, என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான், என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ரைட்டு, நான் எழுதிக்கிறேமா அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுதணும், அங்கே கூட அது கரெக்டு தானே பார்த்தீங்களா, இங்கே எழுதுனா அது வந்து வேறு மாதிரி காதல் ஆயிரும் இல்லை, அது தப்பாயிரும், இங்கே எழுதுனா தான் மூளை வாத்தியார் இல்லை பேசலை, பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெரிய சிந்தனையாளர், எவ்வளோ பெரிய அறிவாளரை கொண்டாந்து வச்சுருக்கான். உண்மையிலே மன்னிச்சுக்கோங்க சகோதரி அவர்களே, இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன். நான் இப்போ பேர் நாம் இருக்குது, இந்த வர்ற வாயில் பூரா எல்லாம் போகிறான், அங்கே அங்கே வேறு போயிட்டு வந்தேனா தலைவரை போய் பார்த்தேன் அங்கே அவருடைய. அதே மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கடந்த ஒரு பெரிய சொக்க தங்க அவர், இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு டயட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுவுச்சுங்கிறத இன்றைக்கி அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது. அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டைரக்ட், எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 30 நாள் 35 நாளில் படத்தை முடிச்சுடுவார் அவர். அவ்வளோ ஆற்றல், அவ்வளோ அறிவு, சாதாரணமாக அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர். தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ஏபி நாகராஜன், ஒரு டிஆர் பந்துலு, இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடடா, இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது. மற்ற சாதாரண இன்றைக்கி இருக்க பிள்ளைய சொல்கிறதில் எடுபடாது. அவர் சொல்கிறபோது அந்த அந்த வரியில் சொன்னார் பாருங்கள், ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார், ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி 10 நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பி வச்சுருக்காரு பாருங்கள் கலைஞர் ஐயா. அதை சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்டானான், பேரை மாற்றன்னு இருக்கான், நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற மாட்டேன்ட்டுருக்காரு அவர்.
அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் டைப் பண்ணலாம். அவர் எவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புகிறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்காரு பாருங்க. அதுதான் ஐயா கலைஞர் அவர்கள். இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது இப்போ பார்த்து சாதாரண இல்லை சேகர் பவன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சரில் இதுவும் ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்போ. முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்தார் பாருங்க. அடாடா எல்லா கோயிலையும் விளக்கெறிதியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோதியாக இருக்குது அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகாக அவர் எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தார். அது எனக்குன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கோயில் சொத்து போகிற ஆட்டையை போட்டு போகிறாங்க. ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம் ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்பு சாமி. அந்த கோயிலில் கிட்டத்தில் ஒரு 23-24 ஏக்கர் ஆட்டையை போட்டு அவன் பொருளாக ஊரா எல்லாம் கொய்யா ஐயா ஐயாலாம் போட்டுக்கிட்டுக்கான். அந்த மேட்ரு அவர்கிட்ட சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் ஒன்று ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜன் ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது. உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன். கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனார் வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை. இது மாதிரி எத்தனையோ இருந்து எத்தனையோ கோயில் சுற்ற ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அது அழகாக இருந்து அறநூற்றில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்கார். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு இவர் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சுருக்கார். இதுக்கு முன்னால் அறநூற்றில் எல்லாம் அதெல்லாம் இங்கே அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க. கலைஞர் ஐயா உடைய மணிமண்டலத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னேன் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன். வாண நீ பாட்டுக்கு வா அங்கே வா அங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ளே போயிட்டு இருந்தா பந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க. உள்ளே போனேன் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. உள்ளே போகிறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி. திமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில். அது அது மணிமண்டம் இல்லை மணிமகுடம் கலந்த மணிமண்டபம். அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன் நான். ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான். இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். ஆனால் இவர் கூட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன். இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்லுவார். திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது. என்னுடைய லாங்குவேஜில் பேசுகிறேன். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது. ஒரு தடவை 23 புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை. அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சண்முகம் ஐயா சண்முகநாதன் ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஐயாட்ட அப்படின்னா பேசுகிறா ஐயாட்ட ஒன்று கொடுத்துட்டார். உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார். எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன். என்னடா வடிவேல் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா அப்படின்னார். ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க. அது ஏதோ புழுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான். ராஜா குதிரையில் போகாமல் குவாலிஸ்ல ஆடா போவார்.
தலைவர் தெரியாமல்ல உங்களுக்கு தெரியுமே, தெரியும் தெரியும் வா இங்கே சொன்னார். உடனே அந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார், தயாரிப்பாளர் படம் 23 மொழியுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்கிறார். நான் போனேன், 7 தான் டைம் கொடுத்தார். 22 அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு, சமூகநாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாரு. நம்ம ஆ ராசாவுக்கு போட சொன்னார். அவர் போட்டவுடனே, ஏ ஐயோ ராஜா குதிரையில் போகக்கூடாங்கிறாங்களாம் இல்லையா, ஆ என்னன்னு பார்த்த உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில்ன்னாரு. நீ ராஜா தானே அவரை அவரை கலாய்க்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார், இப்படி தான் ஐயா ஓ எம்ஜிஆர் அப்படின்னார். என்னையே சின்ன ஒரு வகுத்த கலைக்கிச்சு எனக்கு. ஓஎம்ஜிஆரா, ஓஎம்ஜிஆர் படத்தை அந்த காஞ்சி தலைவர்னு எப்போ இப்படி தான் ஐயா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அப்போ கூட அதில் புலிகேசி மன்னன் வருவார் எம்ஜிஆர், அதை என்னால் பண்ண முடியலை, அப்புறம் அதை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது 23 புலிகேசி. இம்சியரசன் 23 புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கோம், அது நேராக பிறவரைக்கு தான் போயிருக்காங்க. அவருனால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு, வெற்றி பெற்றுச்சு. அது மட்டும் இல்லை, கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாதன் சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார். இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அவர் எப்படி. அதான் இப்போ புள்ள போய் பார்த்தேன், திராவிடம்னா என்னான்னு கேட்குறவங்களுக்கு பூரா ஒரே உதவி உள்ள போய் சுற்றி பார்க்கணும். கலைஞருடைய மணிமண்டம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும். உள்ளே போனால் என்ன ரயிலெலாம் போகுது வண்டி, உள்ளே உள்ளே காட்சிகளை பார்த்தா இந்த 6ஆம் தேதியிலேருந்து மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அதுன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு. அவர் வரலாறை பூரா அதுக்குள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள், தமிழக முதலமைச்சர். அடரடரடரா கண்கள்லாம் காட்சி, அதை பார்க்குறதுக்கு 2 கண்ணுக்கு பத்தாதுங்க, ஒரு மனிதனுக்கு 1000 கண் தேவைப்படும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமண்டபத்தை கலைஞராவுக்கு மணிமண்டபத்தை கட்டுறதுக்கு யாருனாலையுமே முடியாதுங்க, யாருக்கும் இந்த வரலாறு கிடையாது. இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க. அவ்வளோ அருமையாக பிரமாணமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம், அவர் அண்ணாவை நேசித்தது, அந்த சுவாசம், திருவள்ளுவர் நேசித்த சுவாசம், அந்த காற்று, அவர் பட்ட உழைப்புடைய அந்த அந்த வலிமை, அந்த எளிமை, அந்த திறமை, அவ்வளவும் இருக்குங்க. ஒரு ஆளை அரவணைக்கிறது, அவரை ஒவ்வொரு ஃபோட்டோ அந்த அந்த புகைப்படத்தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, ஏன் பார்த்தாச்சா இந்த வந்துடுறேன் அந்த உள்ளே பூரா சுற்றி பார்த்து வந்தாங்க. இன்றைக்கி இந்த மேடையில் ஐயா அவருடைய தமிழக முதல்வருடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன், ஒரு ஒரு தைரியமான பிள்ளைங்க அது. ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டால் நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார், டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில்ல. ஆனால் எப்போ நீ பார்க்கலாம் அப்படிலாம் இருக்காது, சாயங்காலம் 6 மணிக்கு ஒருதான் பட்டு 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 பட்டும் பேசக்கூடிய சேகர்பாபு அண்ணன். இந்த இந்த அறநிலைத்துறைக்கு இவர் வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். இவர் மூலியமாக இன்றைக்கி வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு, உங்களையெல்லாம் சந்தித்ததுக்கு, உங்களையெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஐயா எஸ்பி முத்துராமன் ஐயா மேலேயும் பார்த்தது, ஒரு மிகப்பெரிய சிறப்புழி ஆற்றிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர்களுக்கும் அங்கே கூட ஜர்க்கிலேயே இருக்குது எல்லாம் பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான். ஏன்னா நம்ம கீழே பேசுறதுக்கா முடியும், எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சது, இங்கே இருக்க மக்களை பூரா சந்திச்சது பெருமையாக இருக்குது. இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு. ஐயா பல்லாண்டு பல்லாண்டி தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும், அவருடைய புள்ள இருக்க பாருங்கள் மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன், அருமை சோழர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆள். அவர்கிட்டெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது, அது 1000 பேச்சு பேசியா ஒரே வார்த்தையில் ஒரு பதில் சுட்டி பெறுவார். அப்புறம் தைரியசாலி அவர். அவர் இன்றைக்கி வந்து
இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய விருதாக கிடச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியிலேருந்து உட்காரல. அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள், 10 நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்திரவு பண்ணி மிஷாவில் போட்டு கசைக்கு பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு தோல்வியே வராதுங்க. நீங்கள் அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது. இந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அவர் நீரோடி பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குலதெய்வம் ஐயனாரை நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன்.